வணக்கம் மாணவர்களே, எழுத்துக்களை அறிவேன். இந்த பகுதியில் நாம மெய்யெழுத்துக்கள் படிக்க போறோம். ஆறு மெய்யெழுத்துக்களுக்கான ஒலிப்பு முறையும் அவை வருகின்ற சொற்களையும் நாம படிக்க போறோம். உங்க புக்ல இந்த பக்கத்தை எடுத்து வச்சுக்கோங்க. டீச்சர் இந்த எழுத்துக்களுக்கான உச்சரிப்பை சொல்லும் பொழுது நீங்களும் சொல்லி பழகுங்க. அடுத்து இந்த பொருட்களின் பெயர்களையும் சரியாக உச்சரித்து பழகுங்க. ஓகேவா? இந்த எழுத்து இக்கு, இக்கு. இந்த எழுத்து எந்த சொற்களில் எல்லாம் வரும் பாருங்க. இக்கு முறுக்கு, இக்கு தக்காளி, இக்கு கொக்கு, இக்கு முக்காலி. மூன்று கால்கள் உடையது முக்காலி, சரியா? அடுத்து இந்த எழுத்து இச்சு, இச்சு. இந்த எழுத்து எந்த சொற்களில் எல்லாம் வரும் பாருங்க. இச்சு எலுமிச்சை, இச்சு பச்சை. பச்சை வண்ணத்தை குறிப்பிட்டிருக்காங்க. இச்சு குச்சி, இச்சு அச்சாணி. மாட்டு வண்டியின் சக்கரம் இருக்குது இல்லையா, அதன் நடுவில் அச்சாணி பொருத்தி இருப்பாங்க. அடுத்த எழுத்து இட்டு, இட்டு. இந்த எழுத்து வருகின்ற சொற்கள் இட்டு தட்டு, இட்டு சட்டை, இட்டு முட்டை, இட்டு பூட்டு, சரியா? அடுத்து இந்த எழுத்து இத்து, இத்து. இந்த எழுத்து வருகின்ற சொற்கள் இத்து வாத்து, இத்து மத்து. மத்து வச்சு அம்மா கீரை கடைவாங்க இல்லையா, கவனிச்சிருக்கீங்களா? ஓகே. இத்து நத்தை, இத்து சுத்தி. அடுத்து இந்த எழுத்து இப்பு, இப்பு. இப்பு என்ற எழுத்து வருகின்ற சொற்களை நாம் இப்ப சொல்லலாம். இப்பு தொப்பி, இப்பு பப்பாளி, இப்பு சீப்பு, இப்பு உப்பு. அடுத்த எழுத்து இச்சு, இச்சு. இந்த எழுத்து வரக்கூடிய சொற்கள் இச்சு நாற்று, இச்சு வெற்றிலை, இச்சு கற்றாழை, இச்சு காற்றாழை. ஓகேவா? சொல்லி பழகலாமா? ஓகே. நன்றி மாணவர்களே.